பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இப்போ நம்ம நிற்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, புழல் ஜெயிலுக்கு ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ்லாம் நின்றுட்டு இருக்கோம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட்ஹில்ஸ் போகிற ரோடு, நம்ம டுவார்ட்ஸ் அண்ணாநகர்லேருந்து ரெட்ஹில்ஸ் போகிற வழியில் இந்த ஜெயில், புழல் ஜெயில் வரும். இந்த லொக்கேஷன்லேருந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 3 to 3.5 kilometers ஒரு லோ பட்ஜெட் இண்டிவிஜுவல் வீடு வந்திருக்கு. அந்த வீடை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை டீட்டெயில் பார்க்கலாம். புழல் ஜெயிலேருந்து அடுத்த ஸ்டாப்பிங் காவாங்கரைன்னு வரும். காவாங்கரைக்கு அடுத்த ஸ்டாப்பிங் வடகரை. இப்போ அந்த ஜங்ஷனில் தான் நிற்கிறோம். அந்த வடகரையிலேருந்து அப்ராக்சிமேட்லி நம்ம 1 kilometer நம்ம ரயில் ரெட்ஹில்ஸ் ரீச் பண்ணிக்கலாம். இங்கே இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 1 kilometer நம்மளோட இடத்துக்கு நம்ம பார்க்க வந்திருக்க வீட்டுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இது ரன்னிங் ஏரியா. அடிக்கடி வண்டிகள் அதிகமாக, பெரிய வண்டிகள் இருக்குது பக்கத்தில், கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. உங்கள் லொக்கேஷன் போட்டுருங்க, அங்கே காமிக்கிறாங்க பாருங்க. ரெட்ஹில்ஸ் வந்து ஒரு 1 kilometerலாம், சென்னை வந்து 17 to 17.5 kilometers காமிச்சிட்ருக்காங்க. இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 1 kilometer ஒரு லோ பட்ஜெட் கம்மியான விலையில் வந்திருக்கு. வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பர் கால் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம பிளான் பண்ணிக்கலாம். வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இந்த பக்கத்தில், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய வீடுகள் எல்லாமே இருக்குங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நம்ம இப்போ காமிக்கிறோம்ல, இந்த வீடு தான் சேல்ஸுக்கு வந்திருக்குது. ஸோ பக்கத்தில் வீடுகள், பெரிய பெரிய வீடுகள் இருக்குது. அடுத்து வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப வீடுகள் இருக்குது. இப்போ பின்னாடியும் பக்கத்தில் ஒரு வீடு கட்டிட்டுருக்காங்க. இப்போ நம்ம நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்க இடத்துக்கு பின்னாடியும் ஒரு வீடு இப்போ கட்டிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வீடுகள் அதிகமாக வந்துட்டுருக்க இடம், தண்ணியும் நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வருது. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு. சிங்கிள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் வீடு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 30 feet ரோட்டில் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு ஷெட்டு போட்டு அழகாக கார் பார்க்கிங் கூட ஏதாவது போடலாம், செடி இடி இது வைக்கினாலும் வச்சுக்கிடலாம். அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இந்த பார்த்திங்களா, இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துட்ருக்கோம். பக்கத்து வீட்டில் நல்ல ஷெட்டு போட்டு செடி கிடி போட்டு வச்சுருக்காங்க. இவங்க போடலை. ஸோ இன்கேஸ் நமக்கு வேணும்னா ஒரு ஷெட்டு போட்டு கார் பார்க்கிங்கோ இல்லைன்னா செடி மரங்கள் வைக்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். ஏன்னா ரோடு 30 feet ரோடு. இந்த ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, இது ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. சிங்கிள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் வீடு. உங்களுக்கு பெட்ரூம், ஹால், கிச்சன் இந்த மாதிரி எல்லாமே செப்பரேட்டாக வரும். ஸ்டெப்ஸும் வெளியே தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் மேலே ஏதாவது கெட்டனாலும் கெட்டிக்கலாம். டோட்டல் லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் 450 square feet லேண்டு. பில்டப் வந்து ஒரு 500 square feet பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. பட்டா ஆன்லைன் எல்லாமே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அட் ப்ரெசென்ட்டு ஈகோட்டாஸ் பேங்க்கில் லோனில் இருக்குது. ஸோ லோனும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியானது, ஒரு 5 lakh லோனில் தான் இருக்குது. ஸோ லோனில் இருக்குதுனாலே டாக்குமெண்ட்டு மேக்ஸிமம் எல்லாமே செக் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக அதே பேங்க்கில் கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்சமான பேங்க்கில் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே வீட்டுக்கு முன்னாடி ஒரு தண்ணி லைன் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தண்ணி வந்து மெட்ரோ லைன் அந்த தண்ணி வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் பேசிங்களா, உங்களுக்கு கதவுலாம் டீ கூட்டில் தான் போட்டிருக்கிறாங்க. நல்ல வென்டிலேஷனுக்கு ஜன்னல் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ஒரு பூஜரமும் ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த இது வந்து உங்களுக்கு வந்து இந்த லேண்ட் வந்து பட்டாவாக இருந்தாலும் லொக்கேஷன் வந்து இது அப்ரூவ்டு ஜோனில் தான் உட்காருது. ஸோ உங்களுக்கு வந்து லோன் ஈஸியாக கிடைக்கும். பில்டிங்கோட ஏஜ் வந்து 5 years old, 5 வருஷம் தான் ஆயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தான், பக்கத்தில் எல்லாம் வீடுகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் உடனே நம்ம வீடு கட்டி வரனாலும் வீடுக்கு நம்ம அந்த வீட்டில் வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம். பட் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் லைட்டாக நம்ம டச்சப் எல்லாம் பண்ணணும். டைல்ஸும் ஒரு 4-5 tiles உடஞ்சிருக்குது. ஸோ அது வந்து நம்ம நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ் வந்து மாற்றினாலும் மாற்றிக்கிடலாம், இல்லை பெயிண்டிங்கும் பண்ணாலும் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த செங்கல் அடிக்கிற பார்த்திங்கன்னா, இது வந்து லாஃப்ட்டு, கிச்சனில் லாஃப்ட் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம், இது ஒரு செப்டிக் லெட்டின்னு தனியாக இருக்குது, அதுக்கு ஒரு குளிக்கிறதுக்கும் தனி, ரெண்டுமே தனித்தனியாக போட்டு வச்சுருக்குறாங்க. இதில் ஒரு போர் இருக்குது. இது வந்து ஒரு பாத்ரூம். ஸோ இதில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு பெயிண்டிங் அண்டு டைல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணணுனாலும் பண்ணிக்கிடலாம், இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களே பண்ணணுனாலும் அதுக்கு சார்ஜஸ் எப்படிங்கிறத நம்ம நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசிக்கிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கிறோம்.
இப்போ வந்து பெட்ரூம் ஒன்று பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் காட்டு போட்டுக்கலாம். இதுலேயும் டிஃபால்ட்டாக செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 24 lakhs, 24 lakhs தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இடமே ஒரு 25 lakhs, 30 lakhs கொடுத்து போகிறதுக்கு லோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ வந்து அதுவும் மெயின் ரோடு உங்களுக்கு ரெட்ஹில்ஸ் வந்து இப்போ நல்ல டெவலப்பிங் லொக்கேஷன். அடுத்து எங்களால் நம்ம அண்ணா நகராக இருக்கட்டும், நம்ம ரெட்ஹில்ஸ் போகிறதுக்காக இருக்கட்டும், மற்ற எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு ஒரு ஜங்ஷன், எண்ணூர், மீஞ்சூர், இது எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி சூப்பராக டெவலப் ஆகிட்டுருக்கு. குளத்தூர் எல்லாமே பக்கத்துலேயே வரும் உங்களுக்கு எல்லாமே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி மேக்ஸிமம் சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா பட்ஜெட்டு கம்மியான பட்ஜெட்டுங்கிறனால இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம பிளான் பண்ணிக்கலாம், சைட் விசிட்டுக்கும் அரேஞ்ச் பண்ணி தரேன். மேலே மொட்டை மாடியில் வந்து உங்களுக்கு ஒரு ஹெட்ரூம் போட்டுட்டு நல்ல ஒரு அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே ஏதாவது கெட்டினாலும் கெட்டிக்கிடலாம், இல்லை ஒரு பெட்ரூம் போட்டு ஒரு அட்டாச் டாய்லெட் போனாலும் போட்டுக்கலாம். ஸோ ரெண்டு பெட்ரூம் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா கீழே ஒன்று மேலே ஒன்று கூட கெட்டினாலும் கெட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அமைப்பில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி போட்டிருக்காங்க. ரேட்டு வந்து வெறும் 24 lakhs தான். அதை ஆரம்பித்தது 25 ஆரம்பித்தாங்க, இப்போ 24 நிற்கிறாங்க. ஸோ இதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா கூட நம்ம நேரடியாக ஓனர்கிட்ட பேசி பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்படுத்த காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை போல் இடமோ வீடோ விற்கனாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் ரேட்டுக்கு நம்ம விற்று கொடுத்துடலாம், ஹவுசிங் லோனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து இப்போ நம்ம பில்டிங்கும் எடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்கு மூலமாக சிவில் ஒர்க்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் தேவைப்படுற காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோடய சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ, பை, டேக் கேர்.